Justice!
திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நீண்ட காலமாக உண்மை கண்டறியப்படாமல் இலங்கை பேரினவாத அரசின் நீதித்துறையால் மூடி மறைக்கப்பட்டு வருகின்றது. எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியில் உள்ள மனித புதைகுழி அகழ்வு பணி சர்வதேச நியமத்தின் அடிப்படையிலும் சர்வதேச கண்காணிப்பின் ஊடாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழ் மக்களாகிய நாம் வலியுறுத்துகின்றோம். தற்போது மனித புதைகுழிகள் வெளிவந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசானது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு எனும் நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கியுள்ளது. கடந்த கால அனுபவங்களிலிருந்து எவ்வித உள்ளூர் ஆணைக்குழுக்களோ பொறைமுறைகளோ எவ்வித நீதியையும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வழங்கப் போவதில்லை. மாறாக இதுவும் இன்னும் ஒரு காலத்தினை இழுத்தடிக்கும் ஒரு சதியே ஆகும். ஓஎம்பி இவ்வாறு ஒருவித செயலற்ற ஆணைக்குழுவாக மாறியதோ அவ்வாறே இதுவும் மாறும். இந்த உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நாம் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம். மீண்டும் இந்த ஸ்ரீலங்காவின் ஏமாற்று வித்தைக்கு சில சர்வதேச நாடுகளும் அனுசரணை வழங்குவது எமக்கு கவலையையும் வருத்தத்தையும் தருகின்றது. கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை சிங்கள பேரினவாத அரசு ஈழத்தமிழர்கள் மீது இன்றும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இக்கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாக்க தற்போதைய பூகோள பொருளாதார அரசியல் சூழ்நிலையில் தென்னாசியாவின் உணர்வுள்ளியில் தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்க முன்படும் சர்வதேச சக்திகள் பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். 1. தமிழர் தாயகத்தில் காணப்படும் மனித புதைகுழிகளின் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமத்தின் அடிப்படையிலும் சர்வதேச கண்காணிப்பின் ஊடாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். 2. மலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு சர்வதேச நீதி வழங்கப்பட வேண்டும். 3. தமிழின அழிப்பை மேற்கொண்ட எமது உறவுகளை காணாமலாக்கிய சிங்கள இராணுவமானது தமிழர் தாயகமெங்கும் நிலை கொண்டுள்ளது. இந்த இராணுவமானது தமிழர் தாயகத்தில் 1983 ஆண்டிற்கு முற்பட்ட அளவிற்கு குறைக்கப்பட்டு முகாம்களுக்கு முடக்கப்பட வேண்டும். அவர்கள் வலிந்து பறித்த தமிழர் நிலங்களை மீள கையளிக்கப்பட வேண்டும். 4. சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். 5. காலம் காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறை, அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது ICC சர்வதேச நீதிமன்றம் ICJ ஊடாக நீதி வழங்கப்பட வேண்டும். 6. அரச இயந்திரங்களான தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், நிலவள திணைக்களம் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினூடாக பௌத்தமயமாக்கல் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை சிங்கள அரசாங்கமானது முனைப்போடு நடைமுறைப்படுத்தி வருகிறது. வடகிழக்கில் உள்ள சுமார் 200 மேற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ் ஆலயங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் நடைபெற்று வருகிறது. அத்துடன் தமிழர் தாயகம் எங்கிலும் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான நில அபகரிப்புகளும் பௌத்த சிங்கள மயமாக்கல்களும் உடனடியாக நிறுத்தப்பட்டு காணிகள் மீள கையளிக்கப்பட வேண்டும். 7. மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் மீதும் இன அடக்குமுறைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள், மாணவர்கள், சமூக செயற்பாட்டார்கள் அச்சுறுத்தப்படுவதுடன் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இது அவர்களின் பேச்சுரிமை, நடமாடும் சுதந்திரம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயலாகும். அத்துடன் தமிழர் தரப்பில் உருவாகும் விடுதலைக்கான தன்னெழுச்சியான அரசியல் வழியினை ஒடுக்குவதில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு புரியாவாக உள்ளது. இவ்வாறான அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மேற்குறித்த உடனடி அவசரமான பிரச்சனைகளை தீர்க்குமிடத்தேதான் அரசியல் தீர்வை நோக்கி நகரக்கூடிய புறசூழ்நிலை உருவாகும். தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான இந்த ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கும் சர்வதேசத்தினால் நடாட்டப்பட்டு கண்காணிக்கப்படும் போது வாக்களிப்பின் மூலம் தமிழ் மக்களின் ஆணையை பெற வேண்டும். இதில் நம்மை நாமே ஆளக்கூடிய தீர்வுகளே தெளிவுகளாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதனை இவ்வறிக்கை மூலம் வெளிப்படுத்தி நிற்கின்றோம்.